Praise the Lord. நாம் வேதத்திலிருந்து இரண்டு பகுதிகளை வாசிக்க போகிறோம். ஒன்று பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமம் 21 5 9 வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 198 எண்ணாகமம் 21:5-9 வசனங்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பணிதரன்ன, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்திற்கு போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்வாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அடுத்ததாக சகரியா புஸ்தகம் 12 பக்கம் 1101 பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 1101 சகரியா 12:10 வசனம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 1101 சகரியா புஸ்தகம் 12:10 வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அப்படியாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமானவரே கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் கர்த்தாவே, இதோ ஆண்டவரே நாங்கள் பாடல்களை பாடினோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வசனங்களை வாசித்தோம். எங்களுடைய தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்து ஆண்டவரே நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அப்படியாக பகிரும்பொழுது, மகிமையின் தேவனே, நீர் அந்த நேரத்தில் எங்களை தீர்க்கதரிசி பேசும்போது நீர் கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறாக. வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிறாக, பலவீனமானவர்களை பலப்படுத்துகிறாக, ஒவ்வொரு இருதயத்தின் விண்ணப்பங்களுக்கும் பதில் தருகிறாக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டியிருக்கிறோம், ஆமே. உட்காரோம். சென்ற வாரத்தில் நாம் பார்த்தோம், தேவன் என்ன செஞ்சார், கொல்லிவாய் சர்ப்பங்களை தேவன் அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். ஏன் அனுப்பினார், ஜனங்கள் தேவனுக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய மோசேக்கும் விரோதமாக நடந்ததினால ஆண்டவர் என்ன செஞ்சார்,
கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பி அதை கடித்து அவர்களை சாகும்படி விட்டுட்டார். ஜனங்கள் எல்லாரும் எப்பொழுது ஜனங்களுக்கு இந்த மரணம் எனக்கூடிய வாதை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், எப்பொழுது ஜனங்கள் வாதிக்கப்படுகிறார்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், நாம் தேவனுக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசிக்கும் நாம் விரோதமாக பேசப்படும் போது நடக்கும்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களிலே நம்மை அனுமதிக்கிறார், அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார். அப்போ தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு, மோசே தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அங்கே அவர் இருக்கப்படும் போது ஜனங்கள் போய் கேட்கிறாங்க, இந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் எங்களை கடிக்க கூடாது, ஜனங்கள்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க, நாங்கள் இனிமே உமக்கும் தேவனுக்கும் விரோதமாக நாங்கள் நடக்க மாட்டோம், உமக்கும் தேவனுக்கு விரோதமாக நாங்கள் நடக்க மாட்டோம், ஏன்னா நாங்கள் அப்படி நடந்தால் என்ன ஆகும், எங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும், எங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வருகிற தீர்க்கதரிசிக்கும் விரோதமாக நாம் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தோம் தானியேல் வந்து எப்படி பார்த்தா, ஆண்டவரை எப்படியாக நோக்கி பார்த்தான். அவன் அப்படியாக பார்க்கப்படும் போது ஒரு பெரிய வெண்கல சிலையை, தங்கம் தங்கம் வெண்கலம் போன்ற கலவைகளால் உண்டாக்கப்பட்ட ஒரு பொற்சிலையை தாக்கும் ஒரு கல்லாக கண்டான் ஆண்டவரை. அடுத்ததாக மோசே எரிகிற முட்செடியிலே அக்னி ஸ்தம்பமாக ஆண்டவரை கண்டான். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, இயேசுவை நீங்கள் யாராக எப்படியாக நோக்கி பார்க்குறீங்க, அவர் யார், அவரை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறாரு, அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. நமக்கு வார்த்தையாக வந்திருக்கிறார், வேத வசனங்கள் நம்ம கரங்களிலே பைபிளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த வேதாகமம் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கப்படும் போது நாம் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி பார்க்குறோம். ஒரு நாள் பேதுரு இயேசுவை பார்க்கிறான். அப்படி பேதுரு இயேசுவை பார்க்கப்படும் போது இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே நீ சீமோனின் குமாரன் பேதுரு, நீ ஒரு கல்லாக இருக்கிறாய், நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய், பேதுரு அப்படி என்று அவர் பேர் சொல்லும் பொழுது பேதுரு என்ன சொல்றான், பேதுருக்கு அவங்க அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்க ஒரு நாள் மேசியா வருவார் என்று சொன்னால், நீ யார், உன்னுடைய தகப்பானாருடைய பெயர் என்ன, நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய வீட்டு முகவரி என்ன என்றெல்லாம் ஒருவர் சொல்லுவாரா என்று சொன்னால் அதுதான் மேசியா. அப்படி என்று தன்னுடைய பெற்றோர்கள், பேதுருடைய பெற்றோர்கள் சின்ன வயசில் தன்னுடைய பிள்ளைக்கு வேதத்தை குறித்து சொல்லி வச்சிருந்தாங்க. இப்போ பேதுரு இயேசுவை அங்கே சந்திக்கப்படும் போது அவனுடைய பெற்றோர்கள் பேதுருக்கு என்ன சொல்லி இருந்தார்களோ, என்ன விதமான அடையாளம் அன்றைக்கு வரப்போகிறது, மேசியா வந்தால் என்ன விதமான அடையாளத்தை வெளிப்படுத்துவார், மேசியா என்பவர் பூமியிலே தோன்றப்படும் போது இந்த பூமியிலே அவர் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக, அவர்தான் மேசியா என்பதற்கான அடையாளமாக அவர் என்ன செய்வார் தெரியுமா, அவர் நீ யார் என்பதை சொல்வார், உன்னுடைய பெற்றோருடைய பெயரும் அவருக்கு தெரியும், அவர் அதை சொல்லுவார், நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதையும் அவர் சொல்லுவார். அப்படி என்று பேதுருடைய தகப்பனார் அவனுடைய பேதுரு சிறு பிள்ளையாக இருக்கும்போது சொல்லி கொடுத்திருந்தார். அப்படி சொல்லி கொடுக்கும் போது இவன் அந்த பெற்றோர் சொன்னதை ஞாபகத்தில் வச்சிருந்தான்,
இயேசு கிறிஸ்து சந்திக்கிறான். சீமோன் நீயோ ஒரு கல்லாக இருக்கிறாய், நீ என்ன பண்ணு, சீமோனின் மகனாகிய பேதுருவே நீ ஒரு கல்லாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லி அவனுடைய தகப்பனாருடைய பெயரை சொன்ன உடனே அவன் இவர்தான் மேசியா என்பதை கண்டு கொண்டான். இவர் தான் யாரு? மேசியா. இயேசு அவன் எப்படி பார்த்தான்? மேசியாவாக பார்த்தான். பேதுரு எப்படி பார்த்தான்? மேசியாவாக பார்த்தான். மோசே எப்படி பார்த்தான்? அக்னி ஸ்தம்பமாக பார்த்தான். தானியேல் எப்படி பார்த்தான்? தலைக்கல்லாக பார்த்தான், ஒரு கல்லாக பார்த்தான் ஆண்டவரை. எசேக்கியேல் எப்படி பார்த்தான்? சக்கரத்துக்குள் சக்கரமாக அவரை பார்த்தான். யோவான் சானகன் எப்படி பார்த்தான்? புறாவை போல இறங்கி வருகிற தேவனும் மனிதனும் ஆகிய புறாவை போல ஆண்டவர் தாமே இயேசு கிறிஸ்துக்குள்ளாக புறாவாக அந்த பரிசுத்தாவியை இறங்குவதை அங்கே கண்டு இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னால் இவருக்கு செவி கொடுங்கள். அங்கே நேசகுமாரனாக தேவனும் மனிதனும் ஒருங்கே கொண்டவராக அங்கே யோவான் சானகன் பார்த்து பார்க்கிறோம். இங்கே பேதுருடத்திலே ஆண்டவர் மேசியாவின் அடையாளத்தை, இருதயத்தை பகுத்தறிந்து அவன் யார் என்றும் அவன் எங்கிருந்து வருகிறான் என்றும் அவனுடைய தகப்பனார் பேர் என்ன என்பதையும் தேவன் வெளிப்படுத்தி காமிச்சு அதுதான் மேசியாவின் அடையாளம் என்பதை அங்கே காண்பித்தான். அதைதான் தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியன்மரியன் பிரணாமுடைய ஊழியத்திலும் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையிலும் அதே ஊழியம்தான் மறுபடியும் இந்த பூமியிலே நடந்தது. அதனால்தான் ஒவ்வொரு செய்தியிலும் கடைசியாக அந்த ஜப ஆராதனை ஒழுங்கு வருபடும் போது அப்பொழுது அந்த வரிசையில் வரக்கூடியவர்களுடைய பெயர், அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், அவர்களுக்கு என்ன வியாதி இருக்கிறது, அவர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர் எதற்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் ஜனங்களுடைய இருதயத்தை பகுத்தறிந்து சொன்னார். இது மனிதனால் உண்டான காரியம் அல்ல, இது தீர்க்கதரிசியின் அடையாளம் அல்ல, இது மேசியாவின் அடையாளமாக இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு மனித மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. பிலிப்பு ஒரு நாள் நாத்தானிடத்திலே போய் பேசிக் கொண்டிருந்தான். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிலிப்பு நாத்தானிடத்திலே, உனக்கு தெரியுமா, நமக்கான மேசியா வந்து விட்டார், நமக்கான மேசியா வந்து விட்டார். அவர் அப்போ நாத்தானியேல் கேட்கிறான் பிலிப்பிடத்தில், அவர் மேசியா, அவர் எங்கிருந்து வர்றார், அவர் நாசிரியத்தில் பிறந்தவராக, நாசிரியத்து ஊரானாகிய இயேசு என்று சொன்னபோது அப்பொழுது நாத்தானியேல் கேட்டார், நாசிரியத்திலிருந்து யாதொரு நன்மையும் வரக்கூடுமோ, நாசிரியத்து எவ்வளவு ஒரு அவலட்சணமான இடம் தெரியுமா, அந்த இடத்திலிருந்து யாதொரு நன்மையும் வரக்கூடுமா என்று கேட்டபோது அப்போது பிலிப்பு சொன்னான், நான் சொன்னா நீ நம்ப மாட்டே, ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா வாக்குவாதம் தான் வரும், அதனால நீ என்ன பண்ணு, நீயே வந்து பார், நீயே நேரடியாக வந்து பார், அப்பொழுதுதான் நீ அது உண்மை என்பதை விசுவாசிப்பாய், வா அப்படி என்று சொன்னபோது நாத்தான்வேல் உடனடியாக அவன் அப்படியாக இயேசுவை நோக்கி வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு தாமே சொன்னார், இதோ நாத்தான்வேலை பார்த்து சொல்றார், நாத்தான்வேல் அங்கே வந்துட்டு இருக்கிறார், இங்கே அவர் ஜபக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார், நாத்தான்வேல் எதிர்க்க அப்படியே வரும்பொழுது அப்போது இயேசு அப்படியே பார்த்து சொல்றார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் வருகிறான், இதோ வருகிறானே, இவன் தான் கபடற்ற, ஒரு கபடம் அறியாத உத்தம இஸ்ரவேலன் இவன் தான் என்று சொன்னார். அப்பொழுது நாத்தான்வேல், ரபி நீர் எப்படி அறிவீர், பாருங்க அவன் சொல்றான், போதகரே உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியணும் போது அவர் சொன்னார், நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது நான் உன்னை கண்டேன் என்று சொல்கிறார். அவன் ஜபம் செய்கிற இடம் வந்து ஒரு அத்தி மரத்தின் கீழ், அது யாருக்குமே தெரியாது, அவன் எங்கே ஜபம் பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது. அவன் தனியாக போய் என்ன பண்ணுவானா, அந்த அத்தி மரத்தினில யாரும் பார்க்காத வண்ணம் அங்கே போய் ஜபம் செய்து கொண்டிருப்பான். அப்படி ஜபம் செய்யும் போது அந்த இடத்துல ஒரு ஒளி அவனிடத்துல பேசுவதை அவன் கேட்பான், ஒரு ஒளி அவனிடத்துல பேசுவதை கேட்பான்.
அவன் அங்கே சொல்கிறான் எனக்கும் தேவனுக்கு மட்டுமே தெரிந்த அந்த ரகசியமான காரியம் இது உங்களுக்கு எப்படி தெரியும் ரபி எப்படி தெரியும் நம்மது அவர் சொல்ற நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் அப்பொழுது அவன் சொன்னான் அப்பொழுது இயேசு அவன் எப்படி பார்க்கறான் தெரியுமா நாத்தானுவேல் நீ இஸ்ரவேலின் ராஜா அப்படி பார்த்தா நாத்தானுவேல் எப்படி பார்த்தா நீ இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறேன் பாருங்க பேதுரு நீ ஒரு மேசியாவின் அடையாளத்தை பார்க்கிறான் ஆனா நாத்தான்வேல் இங்கே பார்க்கும்போது நீ இஸ்ரவேலின் ராஜா அவனுக்கு ஒரு பார்வை அவன் பார்க்க போடும்போது இஸ்ரவேலின் ராஜாவாக பார்க்கிறான் இன்றைக்கு கூட தேவனுடைய தீர்க்க தரிசிக்குள்ளாக வந்தது சில பேர் சொல்றாங்க வார்த்தை வெளிப்பட்டது அப்படி இப்படின்னு ஒரு பார்வை பார்க்கிறான் அதுதான் இரண்டாம் வருகையாக இருக்கிறது என்ன பண்றார் இருதயத்தை பக்கு தருகிறார் அவர் எங்கிருந்து வருகிறார் என்ன செய்யறாங்க என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறவர் ஒரே ஒருவர் தான் அது தேவன் மாத்திரமே எந்த மனிதனும் எந்த தீர்க்க தரிசிக்கும் தெரியாது தேவனுக்கு மட்டும்தான் நம்ம யாரு எங்கிருந்து வரோம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் தேவன் ஒருவரே அறிவார் அதனால்தான் அங்கே அந்த அடையாளத்தை அவர் காண்பிக்க விரும்புகிறார் சமாரியா ஸ்ரீ அப்படியாக அவள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவள் ஒரு வேசி எனப்பட்டவள் அவள் ஒரு நாள் அப்படியாக கிணற்றண்டியிலே தண்ணீர் மொள்ளக்கொள்ள வந்தபோது அங்கே சுமார் 33 வயசு உள்ள ஒரு வாலிபன் அங்கே நின்று கொண்டு தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்கக்கூடிய ஒரு சத்தத்தை அந்த சமாரியாஸ்திரி கேட்டார் அப்படி அந்த சமாரியாஸ்திரியிடத்தில் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கு அவளுடைய இருதயத்தில் உள்ள ரகசியங்களை அவர் இருதயத்தில் இருந்த பாரத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார் அவர் ஆவியை பகுத்தறிந்து கொண்டிருந்தார் அவளுக்கு 5 புருஷர்கள் உண்டு என்றும் 6வது இருக்கிற அவனும் புருஷன் இல்லை என்றும் அவளுடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை குறித்து அவர் பேசிக் கொண்டிருந்தார் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் மேசியா தான் இந்த காரியங்களை எல்லாம் சொல்ல முடியும் இருதயத்தில் உள்ள ரகசியத்தெல்லாம் மேசியாவில் தான் சொல்ல முடியும் அது அவருடைய வருகையிலே தான் அது நடக்கும் மேசியாவினுடைய வருகையில தான் இது நடக்கும் நீர் இப்படி சொல்லுகிறீரே நீர் யார் என்று சொல்லும்பொழுது நீர் சொல்லுகிற மேசியா நான் தான் என்று சொன்னார் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா நான் தான் பாருங்க அவ வேசியாக இருந்தாலும் கூட அவ என்ன செய்யறா ஒவ்வொரு நாளும் அவள் தேவனிடத்தில் ஜெபம் செய்து ஆண்டவருடைய வருகையை பார்க்க வேண்டும் அந்த மேசியாவினுடைய அடையாளத்தை எப்படியாவது காண வேண்டும் என்ற வாஞ்சை அவளுக்குள்ளாக இருந்தது நாம் யார் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய ஆத்மா எதை வாஞ்சிக்கிறது நம்முடைய ஆத்மாவில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் அது ரொம்ப முக்கியமான காரியம் அவள் என்ன செஞ்சா அவள் அப்படியாக காத்திருந்தா ஒரு நாளிலே நிச்சயம் அவர் என்னை சந்திப்பார் இல்லை என்றால் நான் அவரை நிச்சயமாக சந்திப்பேன் என்று பார்க்கப்படும் போது தேவனே அவளை சந்திக்கும்படியாக வந்தார் உங்களுக்கு வாஞ்சை இருக்குமானால் உங்களுக்கு இருதயத்திலே வாஞ்சை இருக்குமானால் கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற வாஞ்சை இயேசுவை காண வேண்டும் என்ற எண்ணம் வாஞ்சை விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக தேவன் உங்களை வந்து சந்திப்பார் அவர் சந்திப்பார் அந்த ஸ்திரீ அப்படியாக இருதயத்திலே வாஞ்சித்திருந்தால் தினமும் அதை குறித்து ஜெபித்திருந்தால் அவளுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு தேவன் தாமே அவளை சந்திக்கும்படியாக அங்கே சென்றார் அங்கே சென்று அவளுடைய இருதயத்தில் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்தினார் அவள் சொன்னால் மேசியா வரும்பொழுது இதையெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார் தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாமுடைய ஊழியத்திலும் இதுதான் நடந்தது அவர் இருதயத்தை பகுத்தறியும் வரம் கிரியை செய்யப்படும் போது அது ஒரு மனிதனாலோ ஒரு தீர்க்கதரிசியாலேயோ அது நடப்பிக்கப்பட முடியாது அது மேசியாவின் அடையாளமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையில் அது நடந்தது மறுபடியுமாக அது அவருடைய இரண்டாம் வருகையில் தான் அது நடந்தது இதை எல்லாம் செய்தது பிரணாம் அல்ல பிரணாமுக்குள்ளாக இருந்த அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறவிருக்கிறார் அந்த சமாரஸ்ரீ அப்படியாக குடத்தை வச்சுட்டு அப்படியே ஊருக்குள்ள ஓடி போனான் ஊருக்குள்ள ஓடி போய் அவளுடைய கிராமத்தில் அவள் பிறந்த வளர்ந்த அந்த கிராமத்தில் உள்ளே போய் அவள் என்ன சொல்றா
பாருங்க நீ எல்லாரும் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க என்னிடத்தில் பேசின ஒரு மனிதன் அந்த மனிதன் அவன் ஒரு தீர்க்கதரிசியை போல இருக்கிறான் அந்த தீர்க்கதரிசி மேசியா தானோ நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி அவள் செய்தியை அங்கே உள்ள கொண்டு போனான் அவள் எப்படி எல்லாம் பார்க்கறா பாருங்க அந்த மேசியாவை எப்படி பார்க்கறா ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனா பார்க்கறான் ரெண்டாவது எப்படி பார்க்கறா ஒரு தீர்க்கதரிசியா பார்க்கறான் மூணாவது என்ன பார்க்கறா அது மேசியாவா பார்க்கறான் கவனிங்க இது அவருடைய இரண்டாம் வருகை அப்பட்டமாக காண்பிக்கக்கூடிய காட்சியாக இருக்குது அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை அப்பட்டமாக காண்பிக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது எப்படி இரண்டாம் வருகையில தேவன் ஒரு மனிதனாக அங்க பாருங்க ஒரு மனிதன் ஒரு தீர்க்கு அந்த மனுஷன் தீர்க்கதரிசியா இருக்கப்போறான் அந்த தீர்க்கதரிசிக்குள்ளாகத்தான் அந்த இரண்டாம் வருகை வரப்போகிறது என்பதை அவருடைய முதலாம் வருகையிலேயே அங்கே சமாரியாஸ்திரியின் மூலம் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் ஒரு மனுஷனை பார்த்த அவர் தீர்க்கதரிசியானோ அவர் தான் மேசியாவோ என்று ஊருக்குள்ள செய்தியை கொண்டு போனார் அப்படி என்று சொன்னால் இரண்டாம் வருகை எப்படி வர தேவனுடைய இரண்டாம் வருகை எப்படி இருக்க போகிறது ஒரு மனுஷனுக்குள்ள அந்த மனுஷன் தீர்க்கதரிசியா இருக்க போறான் அந்த தீர்க்கதரிசிக்குள்ளதான் அந்த மேசியா வெளிப்பட போகிறார் எவ்வளவு பெரிய ரகசியமாக அது இருக்கிறது சமாரியாஸ்திரி மேசியாவின் அடையாளத்தை கண்டு அது அவருடைய வருகை அவருடைய முதலாம் வருகை அவர் அடையாளம் கொண்டு கொண்டான் தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்து அதே சம்பவம் நடக்கப்படும் போது நாம் உண்மையான விசுவாசத்தில் இருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே மேசியாவின் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இதுதான் அவருடைய இரண்டாம் வருகையாக இருக்கிறது அடுத்ததாக ஒரு கள்ளன் ஒருத்தன் அவனுக்கு அவனை இயேசு கிறிஸ்துவோடு கூட அங்கே சிலுவிலே அங்கே அறையப்பட்டிருந்தது வலது பக்கம் இடது பக்கம் இரண்டு கல்லர்கள் அங்கே தொங்கவிடப்பட்டிருந்தார்கள் அந்த கல்லர்களுக்கு அவர்கள் விடுதலை ஆவதற்கான வாய்ப்பே இல்லை அவர்களை விடுவிப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஏனென்று சொன்னால் அங்கே யூத தேசத்திலே மரணத்திலும் கொடுமையான மரணம் எது என்று சொன்னால் சிலுவை மரணம் தான் அந்த சிலுவை மரணத்தை விதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் விடுவிக்கப்பட முடியாது அவர்கள் சாகும் வரைக்கும் அதில் தான் தொங்கப்பட வேண்டும் அப்படி அந்த கள்ளன் அங்கே சிலுவை அறையப்பட்டிருக்கப்படும் போது அவனுக்குள்ளாக ஒரு வாஞ்சை இருந்தது என்றாகிலும் நம்மை விடுவிக்கப் போகிறவர் ஒருவர் இந்த இடத்திலே நம்மை விடுவிக்கப் போகிறவர் ஒருவர் இருந்தால் நலமாக இருக்கும் ஆனால் தேவன் மாத்திரம் என் மீது கிருபை செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த இடத்திலிருந்து எந்த மனிதனாலும் என்னை விடுவிக்க முடியாது ஆனால் அவராலே என்னை விடுவிக்க முடியும் எந்த இடத்துல இருக்கிறான் பாருங்க கள்ள மரணத்தின் விளிம்பில் கடைசி கட்டம் அவனை விடுவிக்க அங்க யாருமே இல்லை அங்க அவனை விடுதலை செய்வதற்கான வாய்ப்பும் இல்லை அந்த இடத்துல போய் பேசுவதற்கு கூட யாராலும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆனால் அவன் இருதயத்துக்குள்ளாக ஒரு வாஞ்சை இருந்தது எப்படியாவது ஆனால் ஒருத்தரால் மட்டும் எனக்கு முடியும் அது எனக்கு நம்பிக்கை இருக்குது என் தாயாரெல்லாம் சொல்லுவாங்க ஆமாம் என்னுடைய தாயாரெல்லாம் சொல்லுவாங்க எப்படி ஒருவர் இருக்கிறார் அந்த மேசியா மாத்திரம் வருவார் என்று சொன்னால் நிச்சயமாக நீ இப்படி இருக்கப்பட முடியாது உன் காரியங்கள் எல்லாம் மாற்றப்படும் உன் காரியங்கள் எல்லாம் மாற்றப்படும் ஒருவரை சந்தித்தால் பாருங்க அங்கே ஊரில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க அந்த கள்ளனுக்கு கூட நண்பர்கள் இருந்திருப்பாங்க பெற்றோர்கள் இருந்திருப்பாங்க உறவினர்கள் இருந்திருப்பாங்க எல்லாரும் இருந்திருப்பாங்க யார் சொல்லியும் அந்த கள்ளத்தனத்தை அவங்களவே இல்லை அவனுடைய மாற்றம் வரவே இல்லை அவன் அப்படியே தான் தான் ஆனால் ஒருவர் சந்தித்தார் அங்கே மேலே போய் அவர்கள் கூட சிலுவையிலே அறையப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கள்ளனை போல அங்கே சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளர்கள் மத்தியிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தார் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கப்படும் பொழுது அந்த இடத்துல இயேசுவானவர் தன்னுடைய வலது பக்கத்தில் இருக்கும் கல்லனை அப்படியாக திரும்பி பார்க்கப்படும் போது அவன் சொன்னான் ஆண்டவரே எப்படி பார்க்குறான் பாருங்க அவரை கீழே அவரை சபிக்கப்பட்டவர் என்றும் பெயல் சூபல் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் கலகக்காரன் என்றும் விபச்சாரத்தினால் பிறந்தவன் என்றும் இப்படியெல்லாம் கீழே இருக்கக்கூடிய யூதர்கள் பேசி கொண்டிருந்த வேளையிலே ஒரு கல்லன் தன்னை பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டவர்கள் இயேசுவை பார்த்து பெயல் சுபுல் பிசாசுகளின் தலைவன் அப்படியாக கலகக்காரன் ஒரு வேசியின் மகன் என்றெல்லாம்
இந்த பரிசுத்தமான மனிதர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் யாரை பார்த்து இயேசுவை பார்த்து ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அங்கே ஒரு கள்ளன் இருந்தான் அந்த திருடன் இருந்தான் அந்த கள்ளன் அப்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கப்படும் போது ஆண்டவரே என்று சொன்னான் பாருங்க யார் வந்து யார எப்படி சொல்றான் பாக்குறேன் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும் போது இப்ப இல்ல ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்க வரும்போது இரண்டாம் வருகையில ராஜ்யத்தில் வரும்போது என்ன அப்படி நினைவு கூறுங்க ஆண்டவரே இப்படி உன் அருகில் ஒருத்தன் மறித்து கொண்டிருக்க கல்லனுக்கு ஒரு விடுதலையை தாருங்க ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பை தாங்க ஆண்டவரே அப்படி என்று அவன் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் அப்படியே பார்த்தார் கீழே எல்லாரும் என்ன வேசியின் மகன் சொல்றான் கீழே எல்லாருமே என்ன பெயல் சோபுல் என்று சொல்றான் பிசாசு பிடித்தவன் பிசாசுகளின் தலைவன் கலகக்காரன் மோசக்காரன் என்றெல்லாம் கீழே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உனக்கோ என் பரமபிதா வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார் அதனால தான் என்ன பார்த்து நீ ஆண்டவரே என்று சொல்லியிருக்கிறாய் அதனால உனக்கு என்ன தெரியுமா உனக்கு நான் ராஜ்யத்தில் வரும்பொழுது அல்ல இப்பொழுது இன்று ராத்திரியில் என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார் அவன் எப்படி பார்த்தான் எல்லோரும் ஜனங்கள் எல்லோரும் இயேசுவை அப்படி ஒரு கோணத்தில் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த கல்லன் மாத்திரம் ஆண்டவராக அங்கே பார்க்கிறான் ஆண்டவராக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் கூட இந்த செய்தியை அந்த அக்னி சம்பத்தை அந்த மேக சம்பத்தை நாம் எப்படி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஒரு போட்டோன்னு பார்த்துக்கிறோமா அல்லது ஒளிநாடாக்களை பதி செய்யப்பட்ட வார்த்தைகளை ஏதோ ஒரு செய்தி இது ஒரு மனிதனுடைய செய்தி ஒரு தீர்க்கதரிசியுடைய செய்தி என்று பார்த்து கொண்டிருக்கிறோமா அதற்கும் மேலாக இது உன்னதத்திலிருந்து வந்த தேவனாக இருக்கிறது அந்த சத்தம் தான் தேவனாக இருக்கிறது அந்த வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் யோவான் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனமே அது சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது மோசே அக்னி சம்பத்தை தேவனாக கண்டான் நாம் தீர்க்கதரிசி தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய அக்னி சம்பத்தை யாராக பார்க்கிறோம் பேதுரு இருதயத்தின் ரகசியங்களை பேதுருடைய இருதயத்தின் ரகசியங்களை அவர் வெளிப்படுத்திய போது பேதுரு அவரை மேசியாவாக கண்டான் நாத்தான்வேல் யார் என்பதை அவன் எங்கிருந்து அவன் தேவனை தொழுது கொண்டான் என்பதை எல்லாம் வெளிப்படுத்தும் போது அவன் இஸ்ரவேல் ராஜாவாக கண்டான் சமாரியா ஸ்ரீ ஒரு மனிதனை கண்டால் அந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசியாக கண்டால் அந்த தீர்க்கதரிசி மேசியாவாக கண்டால் இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம் நாம் இன்றைக்கு இரண்டாம் வருகை எப்படி பார்க்கிறோம் அவர் யாராக நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் இயேசுவை யாராக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் இயேசு யார் என்ற வெளிப்பாடு நமக்கு அவசியம் ஏன் இயேசு மனித சரீரத்தில் வரப்படும் போது ஏன் அவர் தன்னை தொழுது கொள்ளும்படி சொல்லவில்லை நீங்க எல்லாரும் வாங்க என்னை தொழுது கொள்ளுங்க இந்த சரீரத்தை தொழுது கொள்ளுங்க ஏன் சொல்லவில்லை ஏன் என்று சொன்னால் சரீரத்தில் தேவனை தொழுது கொள்ள முடியாது தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அவரை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது இயேசு அவர் சரீரத்தில் இருக்கும்போது யாருமே என்னுடைய சரீரத்தை வந்து தொழுது கொள்ளுங்க நான் தான் வந்து ஆண்டவர் அப்படி என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை அவர் ஒவ்வொரு கணமும் அந்த வார்த்தையை குறித்தே பேசிக் கொண்டிருந்தார் அவர் அந்த பிதாவின் திட்டத்தையே அவர் நோக்கி சொல்லிக் கொண்டிருந்தார் ஏன் என்று சொன்னால் இரண்டாம் வருகையிலே இப்படிதான் ஒரு சரீரத்தை கொண்டு அவருடைய இரண்டாம் வருகை இருக்கப் போகிறது நீங்கள் அந்த சரீரத்தை தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த சரீரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தையை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார் அல்லேலூயா அதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது தேவ தூதர்கள் புசிக்கக்கூடிய மன்னாவை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த போது பாருங்க எகிப்தில் அவன் கூழோ கஞ்சோ குடிச்சிருந்திருப்பான் அடிமையாக இருக்கும்போது அவனை வெளியே கூட்டின்னு வந்து ஆண்டவர் என்ன செஞ்சார் ஐயோ நம்ம பிள்ளைங்களாம் கூழு கஞ்சி குடிச்சிருக்குதேன்னு சொல்லி தேவ தூதர்கள் புசிக்கக்கூடிய சமூக தப்பங்களை அந்த மன்னாவை கொடுக்குறான் அவன் அதை சாப்பிட்டு சொல்கிறான் இது எங்களுக்கு திகட்டுது எங்களுக்கு பிடிக்கல இதை காட்டிலும் வேற ஏதாவது எங்களுக்கு வேணும்
எகிப்தில் கூட நல்ல வெரைட்டி வெரைட்டியாக கிடைச்சிது, இது என்ன இது ஒரு மாதிரி எங்களை திகட்டுது அப்படி என்று சொல்லும்போது தான் அவர் கொல்லிவாய் சர்ப்பங்களை உள்ளே அனுப்பி கடிக்க விட்டார். அதே போல தான் இந்த கடைசி நாட்களிலே யாருமே அறியாத தேவ ரகசியம், தேவ தூதர்களும் கூட அறியாத அந்த தேவ ரகசியமாக அவருடைய வார்த்தை என்னும் அப்பத்தை பலமுள்ள தூதனாக இறங்கி வந்து ஏழாம் தூதன் வில்லியம் பிரனாமுடைய ஊழியத்தில் தேவன் தாமே கீழே இறங்கி வந்து அந்த பரம ரகசியத்தை அப்பங்களாக பிட்டு நமக்கு கொடுத்தார். அதை தான் ஒரு செய்தியில் திருக்கதை சொல்லும் சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் ஏதோ ஒரு ஆகாரத்தை அல்ல, மனுஷகுமாரனுடைய சரீரத்தை தேவனுடைய அப்பத்தை நீங்கள் புசித்துக் கொண்டு வருகிறீர்கள். மனுஷகுமாரனுடைய சரீரத்தை நீங்கள், உண்மையான சரீரத்தை நீங்கள் புசித்துக் கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த ஒளிநாளாக்கள் செய்திகளை தவிர்த்து நீங்க ஐயோ இந்த செய்தியில வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எனக்கு வந்து திருப்தி இல்லை என்று யாராவது சொல்லுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் மறிக்கும்படி தேவன் விட்டு விட்டுவார். அவர்கள் மறிக்கும்படி தேவன் விட்டு விடுவார். மறிக்கும்படி என்று சொன்னால் ஆவிக்குரிய மரணம். இன்றைக்கு ஆவிக்குரிய மரணம், போய் எங்கன்னா போய் சேர்த்து போவோம், எந்த உபதேசத்திலாவது போய் மாட்டிக்கும், எந்த கோட்பாடுலையாவது போய் மாட்டின்னு சாவும் போ. ஆனால் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கேற்ற வார்த்தை, நித்திய ஜீவனுக்கேற்ற வார்த்தை இந்த செய்தியில் தான் உள்ளது. அதே போல 5000 பேர் அந்த மலை மேல உட்காந்துருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் 5000 பேர் இருந்தாங்க. 5000 பேருக்கு சரீரத்துக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுத்தா அதை அவங்க நல்லா புசிச்சாங்க. புசித்த பிறகு அதுக்கப்புறம் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறைய ஆரம்பிச்சு. வார்த்தை குறித்து பேசும்போது ஓ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் யார் யாருன்னு தெரியாதா நமக்கு, அதாவது இவன் வந்து நம்ம மரியாளுடைய பையன்தானே, நம்ம யோசேப்பு மரியாளுடைய பையன்தானே, இவன் வானத்திலிருந்து வந்தன்னு சொல்கிறானே, இந்த வார்த்தையை யார் கேட்பான்னு சொல்லி அப்படியே 5000 பேரில் 70 பேர் மீதி பேர் எல்லாரும் போயிட்டாங்க. 70 பேர் மட்டும்தான் அங்கே நின்னாங்க. அடுத்தது 70 பேரை பார்த்து சொன்னார் அவர், அப்படியாக என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவங்க நித்திய ஜீவன் இல்லை அப்படி என்று சொல்லும்போது இவன் என்ன சரீரத்தை சாப்பிட சொல்கிறான், யாராவது மனிதனுடைய சரீரத்தை சாப்பிடுவாங்களா, இவன் ஒரு பேயாக இருப்பான்போது பிசாசாக இருப்பான் போல, இவன் வந்து நர மாம்சம் தின்ற ஒருத்தனாக இருப்பான் போல, அவங்க நம்ம பாஸ்டெலாம் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கூட்டம் வெளியே போயிடுச்சு. மீதி இருந்தது 12 பேர் தான். அந்த 12 பேரை நோக்கி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 12 பேரை நோக்கி கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களோ? ஒருத்தனா பண்ணா யோசேப்பு மரியாருடைய பையனா பார்த்தான். அந்த 5000 பேரில் 5000 பேரில் 930 பேர் எப்படி பார்த்தான், 4930 பேர் எப்படி பார்த்தாங்க அவரை, மரியாளுடைய பையனாவும் யோசேப்பு மரியாளுடைய பையனாவும் பார்த்தாங்க. அடுத்து இந்த 70 பேர் என்ன பண்ணாங்கன்னா அவரை பேயல்செபுள், அங்கே 70 பேரில் 12 பேர் போக மீதி பேர் இந்த 58 பேர் என்ன பண்ணாங்கன்னா 58 பேர் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை பேயல்செபுள், இவன் ரத்தம் கொடுக்கிற பூதம், இவன் வந்து நர மாம்சம் தின்றவன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்படி அவங்களும் போயிட்டாங்க. அடுத்து இருந்த அந்த 12 பேர் அப்படியாக இயேசுவை நோக்கி பார்க்குறாங்க. இயேசு கேட்குறார், நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் போங்க. அந்த 12 பேர்கிட்ட என்ன சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் போயிடுங்க அப்படின்னார். அப்படி பார்க்கப்படும்போது அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் போவோம், நாங்கள் யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. அவர் எப்படி பார்ப்பாங்க பார்த்தாங்க, நித்திய ஜீவ வசனங்கள் புறப்படக்கூடிய ஒரு கண்மலையாக அவரை பார்த்தாங்க. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தான் உண்டு, நாங்கள் யாருக்கிட்ட போவோம், நாங்கள் யாருக்கிட்ட போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு என்று சொல்லி அவர்கள் இயேசுவை எப்படி பார்த்தாங்க, நித்திய ஜீவனுடைய நீரூற்றாக அவரை பார்த்தார்கள். நித்திய ஜீவன் புறப்பட்டு வர கண்மலையாக இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். நம்ம யாரை பார்க்கணும், நம்ம யாரை பார்க்கணும். இந்த செய்தியில் நிறைய பேர் வராங்க போகிறாங்க, வராங்க போகிறாங்க,
நாம் எப்படி இருக்க போறோம் நித்திய ஜீவ வசனங்கள் இந்த செய்தியில் தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இது பரலோகத்திலிருந்து வந்த மன்னாவாக இது இருக்கிறது அல்லேலூயா எப்படி எப்படி பார்த்தாங்க ஏசாயா எப்படி பார்த்தான் வஸ்திர தொங்கல் அந்த ஆலயம் முழுவதும் மூடி இருப்பதை தேவன் தான் இந்த பூமியை ஆளுகை செய்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தான் தானியேலோ அந்த பொற்சிலையை நொறுக்குகிற கல்லாக அவரை பார்த்தான் நேபுகாத்நேச்சார் அந்த விசுவாச பிள்ளைகளை நெருப்பை போடப்படும் போது மூன்று பேர் நெருப்பை போடப்பட்டாங்க பாருங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் நெருப்பில் போடப்படும்போது நேபுகாத்நேச்சார் எப்படி பார்த்தான் அங்கே மூன்று பேர் போட்டோம் ஆனால் நான்காவது நபராக வெண்வஸ்திரம் தரித்தவரான நான்காவது நபராக அந்த நேபுகாத்நேச்சார் அங்கே ஆண்டவரே நான்காவது நபராக பார்க்கிறார் எசேக்கியேலு சக்கரத்துக்குள் சக்கரமாக இயேசு கிறிஸ்துவை அங்கே பார்க்கிறார் அப்படியாக மோசேயோ அக்னி சம்பமாக அங்கே முச்செடியில் எரிகிற முச்செடியில் அக்னி சம்பமாக அங்கே மோசே பார்க்கிறார் அடுத்தபடியாக மோசே பார்க்கப்படும் போது ஜனங்கள் எல்லாம் அந்த கொல்லிவாய் சர்பத்தினால் கடிக்கப்பட்டு மறிக்கும் போது அவன் வெண்கல சர்பமாக அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான் அடுத்ததாக பேதர் பார்க்கப்படும் போது அது மேசியாவின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மேசியாவாக அவன் அங்கே பார்க்கிறான் நாத்தான்வேல் அப்படியாக இஸ்ரவேலின் ராஜாவாக பார்க்கிறான் சமாரியா ஸ்திரீ ஒரு மனிதனாக ஒரு தீர்க்கதரிசியாக அந்த தீர்க்கதரிசி தான் மேசியா என்பதாக பார்த்தான் அந்த கல்லன் ஆண்டவரே என்று சொல்லி ஜனங்கள் கீழெல்லாம் அவரை வேறு மாதிரியான பெயர்களை வைத்து அழைக்கப்படும் போது அந்த கல்லனோ ஆண்டவராக அங்கே பார்க்கிறான் அப்படியாக நாம் அவரை யாராக பார்க்கிறோம் பிலாத்துவினிடத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அவரை சிலுவையில் அடிக்க வேண்டும் ஜனங்கள்லாம் அப்படியாக கூட்டம் கூடி அப்படியாக முடிவு எடுத்த போது பிலாத்துவினிடத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அங்கே நிறுத்தப்படும் போது அவனுடைய மனைவி இரவிலே ஒரு தூதனாலே அவள் எச்சரிக்கப்பட்டு அந்த நைட்டு ஃபுல் முழுக்க தூங்கலை அவர் என்ன பண்ணுறா பிலாத்து எதனா பண்ணிட போகிறாருன்னு சொல்லி பிலாத்து கிட்ட ஒரு அவர் ஆள் அனுப்பி அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஏதாவது தண்டனை குத்துற போகிற அந்த மனுஷன் நிமித்தம் நான் நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை எனக்கு அதனால் எதுவாக இருந்தாலும் சரியாக நிதானிச்சு முடிவெடு அப்படின்னு சொன்னபோது உடனே பிலாத்து தெரிஞ்சின பிறகு பிலாத்து அப்படியாக இயேசுவை பார்த்து சொன்னார் நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா என்று சொன்னபோது நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் ஆம் நீர் சொல்லுகிறபடியே நான் ராஜாதான் ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று அங்கு தெளிவாக சொன்னார் அது என்னுடைய ராஜ்யம் பரம தேசத்தில் இருக்கிறது பரலோக ராஜ்யம் தான் என்னுடைய ராஜ்யமாக இருக்கிறது இந்த பூமி என்னுடைய ராஜ்யம் இல்லை என்று சொன்னார் அப்படியாக பிலாத்து ஜனங்களை நோக்கி சொன்னார் இந்த நீதிமான் இடத்துல நான் ஒரு குறையும் நான் காணலை இந்த மனிதனிடத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை அப்படி என்று சொன்னபோது ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு யாருக்கு பிலாத்துக்கு என்ன பண்ண பிலாத்து ஜனங்களுடைய நன்மதிப்பும் வேணும் ஜனங்கிட்ட பேர் கெட்டு போயிடக்கூடாது என்று சொல்லி ஜனங்கிட்ட இருக்கிற செல்வாக்கை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி அவன் நினைச்சிருந்தா இயேசு கிறிஸ்துவை விடுதலை செஞ்சிருக்கலாம் அவன் அப்படி செய்யாமல் என்ன பண்ணான்னா ஜனங்களுடைய நன்மதிப்பு போயிடுச்சுன்னா நமக்கு மரியாதை இருக்காது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவா அல்லது ஜனங்கிட்ட இருக்கிற நல்ல பேரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஜனங்கிட்ட கிடைக்கிற நல்ல பேர் தான் வேணும் அதனால் இந்த மனுஷனை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தண்டிக்க கூட தண்டிக்க தானே கூடாது அவன் எப்படி பிளான் பண்ணுறான் பாருங்கள் நம்ம தானே தண்டனை கொடுக்கக்கூடாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் கை கழுவி விட்டலான்னு சொல்லிட்டு ஜனங்க முன்னாடி தண்ணீரை கொண்டு வந்து இந்த நீதிமானுடைய மரணத்திற்கும் எனக்கும் எந்தவித சம்மதமும் கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் இந்த மனுஷனை நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படி என்று சொன்ன ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்ணுறான் கை கழுவிட்டான் ஜனங்க முன்னாடி என்ன பண்ணா கை கழுவிட்டான் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு அவனுக்கு நல்ல அவன் நினச்சிருந்தா அவன் தான் அந்த தேசாதிபதி அந்த 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 இடத்துக்கு அவன் தான் தேசாதிபதியாக இருந்தான் அவன் நினச்சிருந்தால் அவன் விடுதலை செஞ்சிருக்கலாம் ஆனால் விடுதலை செய்யாமல் என்ன பண்ணான் ஜனங்களுடைய நன்மதிப்பு அவன் அதிகம் பெற்றிருந்தபடினால அவன் என்ன பண்ணான் அதை இழக்க விரும்பலை உடனடியாக என்ன பண்ணுறான் கை கழுவி ஊற்றுவோன்னு சொல்லி அவன் ஜனங்களுக்கு முன்பாக அவன் இயேசுவை கழி கழுவிட்டான் கை கழுவி எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அதே போலதான் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க இயேசுவை கை கழுவிடுறாங்க
எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லப்பா, நானா இது பண்ணா தான உண்டு, அப்படி எல்லாம் கிடையாது அப்படி என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, சபையினுடைய செல்வாக்குக்காக சத்தியத்தை மறுதலிக்கிறாங்க. சத்தியத்தை மறுதலிக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, தேவனுடைய தீர்க்கதரிசி ஒரு போதகரிடத்தில் பேசிக்கொண்டிருந்தார். அந்த போதகர் யார் என்று சொன்னால், மூன்று கடவுள்கள் இருப்பதாக, அதாவது பிதா குமாரன் பரிசுதாவி என்று மூன்று கடவுள் இருப்பதாகவும், அப்படி அந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுப்பவராகவும் அவர் கேள்விப்பட்டு அப்புறம் அந்த மனுஷனத்தில் பேசுறார், ஐயா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறேன், எப்படி தெரியுமா கொடுக்க போறேன், சாலமீன் ரோஜா லீலி புஷ்பமே யகோவா ஈரே என்ற நாமத்தினாலே நான் என்ன பண்ண போறேன், ஒருவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறேன் என்று சொன்னபொழுது, இந்த மனுஷனுக்கு நான் அந்த மாதிரி கொடுக்க போறேன், சாலமோன் ராஜா லீலி புஷ்பமே சமாதான பிரபு இப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேரை சொல்லி நான் அந்த நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்க போறேன்னும் போது, நான் அப்படி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னும் போது, அதுக்கு அந்த போதகர் சொல்லுகிறார், சகோதரே நீ அப்படி இந்த மனுஷனுக்கு வந்து அந்த மாதிரி ஞானஸ்தானம் கொடுப்பீங்கன்னா நான் அவனை மறுபடியும் அழைத்து அவனுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியிலே ஞானஸ்தானம் கொடுப்பேன் என்று சொல்கிறான். அப்பொழுது தேவனுடைய தீர்க்கதரிசி கேட்கிறார், ஏன் அவனுக்கு ஞானஸ்தானம் தானே கொடுக்கணும், இதுவும் ஆண்டவருடைய நாமம் தானே, சமாதான பிரபு சாலமோனின் ரோஜா லீலி புஷ்பமே என்று சொல்லி அப்படி ஞானஸ்தானம் கொடுப்பது ஒன்றும் தவறில்லையே, அதுவும் ஆண்டவருடைய நாமம் தானே, நான் அப்படி கொடுப்பதில் உங்களுக்கு என்ன வேறுபாடு என்று சொன்னபோது, இல்லை இல்லை பிதாகுமார் பரிசுநாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபொழுது, அப்பொழுது தேவனுடைய தீர்க்கதரிசி அவரை பிடித்து கொண்டு, சகோதரனே நீர் அப்படி வந்து நான் அப்படி ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தால் அதையே நீ தவறு என்று சொல்லி நீ குடிப்பீர் என்று சொன்னால், நீர் கொடுக்கக்கூடிய பிதாகுமாரன் பரிசுநாமத்தில் ஞானஸ்தானம் அது வேதத்திலே எந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதாகுமாரன் பரிசுநாமத்தினாலே ஞானஸ்தானம் யாருக்காவது பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதா, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமம் என்பது வெறும் பட்டங்களே, எப்படி சாலமோன் ராஜா சமாதான பிரபு லீலி புஷ்பம் யகோவாயிரே ஏலோகியம் என்று அவருக்கு பல நாமங்கள் உண்டு, பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று பல நாமங்கள் உண்டு, ஆனால் வானத்தின் கீழெங்கும் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் வேற நாமம் கொடுக்கப்படவே இல்லை, இதான் பைபிள் வசனம். அப்படி இருக்கப்படும் போது நீங்கள் ஏன் இப்படி செய்கிறேன் போது அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவும் மறுதளிக்கல, ஜனங்களுடைய நன்மதிப்பையும் அவர் இழக்க வரவில்லை, அதனால என்ன பண்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்தானத்தை கை கழுவிட்டு அவர் ஜென்ரலான ஒரு கிறிஸ்தவனா, ஒரு கிறிஸ்தவ என்ற போர்வையிலே, ஒரு கிறிஸ்தவரை போல ஒரு போர்விலே, ஒரு பாஸ்டர் என்ற போர்வையிலே அவர் அப்படியாக நடமாடிக்கொண்டிருக்கிறார். பிலாத்து மாதிரி அவருக்கு, பிலாத்து மாதிரி அவருக்கு நல்லா தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால்தான் வேதத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேற எந்த நாமத்திலும் ஞானஸ்தானம் கொடுக்கப்படவில்லை, இது தெரிந்தும் அப்படி செய்கிறவர்கள் பிலாத்தாக இருக்கிறார்கள். இரண்டாம் வருகை வந்து விட்டது, பலமல்ல தூதனாக இறங்கி வந்து விட்டார், தீர்க்கதரிசி பிரணாம்குள்ளதான் அந்த இரண்டாம் வருகையினுடைய ஊழியம் நடந்தது என்று அநேக பிலாத்து எண்ணக்கூடிய அந்த போதல்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், பிலாத்தை போன்ற போதல்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். எல்லாரும் என்ன பண்றாங்க, ஜனங்களுக்கு மத்தியிலே அவர்கள் நன்மதிப்பை பெற விரும்புறதுனால இரண்டாம் வருகையை அவர்கள் கழி கழிவிடுறாங்க, இரண்டாம் வருகையை கழி கழிவிடுறாங்க. நீங்கள் யாராக பார்க்கிறீர்கள், இன்றைக்கு வந்த அந்த இரண்டாம் வருகையிலே வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யாராக நோக்கி பார்க்கிறீங்க, நீங்கள் யாராக நோக்கி பார்க்குறீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் அவருடைய இரண்டாம் வருகையை சரியாக பார்த்து அவரை எப்படியாக நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த சமாரியாஸ்திரியை போன்று, அந்த கல்லனை போன்று, அந்த நாத்தான்வேலை போன்று, பேதுருவை போன்று, தானியேலை போன்று, மோசேயை போன்று நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், பிரணாமை போன்று நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக அவர் நமக்கு ரட்சிப்பையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் இரக்கங்களால் நம்மை முடிசூட்டுவார். அல்லேலூயா, அவர் இரக்கங்களாலே நம்மை முடிசூட்டுவார். அதனால்தான் இந்த கடைசி நாட்களிலே இந்த செய்தியை நாம் எப்படி நோக்கி பார்க்கிறோம், இதுதான் அவருடைய வருகையாக இருக்கிறது. அந்த அக்னி ஸ்தம்பத்தை, அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிற
அக்கினி சம்பத்தை நாம் யாராக நோக்கி பார்க்கிறோம்? அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. அந்த மேக சம்பத்தை நாம் யாராக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? அது வெறும் புகைப்படம் அல்ல, அது கிறிஸ்துவாக இருக்கிறது. இந்த வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது. நமக்கு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் தாமே நான் வந்து விட்டேன் என்பதை அவர் அடையாளப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ, நம்ம எல்லாம் அழைத்து செல்வதற்காக அவர் வந்தார். அப்படியாக அவர் நமக்குள்ளாக ஒன்றாகி நம்மை கொண்டு போகும்படியான ஆவியை நமக்கு இந்த கடைசி நாட்களில் தந்திருக்கிறார். அதனால நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகையை வந்துவிட்டது என்று விசுவாசித்தவர்களாக அவருடைய பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டு இன்னும் கொஞ்ச நாட்களிலே அவருடைய சமூகத்துக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். அதனாலே நாம் விசுவாசத்தோடு நாம் இன்னும் அதிகமாக இந்த ஒலி நாடாக்களை போட்டு கேட்கவும், இந்த செய்தி புத்தகங்களை அதிகமாக வாசிக்கவும், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாம் ஜெபிக்கவும், நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கவும் தேவன் தாமே அவர் பரிசுத்தாவி கொண்டு நமக்கு ஒத்தாசையாக நடத்துவாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்து முடிப்போம். ஸ்தோத்திரமானவரே, கர்த்தாவே, நாங்கள் கேட்ட இந்த சில வார்த்தைகளை நீர் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திப்பீராக. ஒவ்வொருடைய இக்கட்டுகளையும் கர்த்தாவே சரி செய்வீராக. ஒவ்வொருடைய கர்த்தாவே வேதனைகளையும் கர்த்தாவே பாரங்களையும் நீக்குவீராக. இது ஆண்டவரை கர்த்தாவே கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இது ஆண்டவரை கர்த்தாவே நாங்கள் இன்னுமாக உம்முடைய சமூகத்தில் நெருங்கி கர்த்தாவே வரதற்கான ஏற்று விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய பரிசுத்தாவியை எங்களுக்கு நிறைவாய்த்தார். உம்முடைய நாம் மட்டும் மையப்பட்டுட்டும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் கர்த்தாவை வயதானது வரை எல்லோரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொருடைய கர்த்தாவை வேலை ஸ்தலங்களிலும் அவரவருடைய கைகளின் பிராசத்தை கர்த்தாவினை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய கர்த்தாவே ஆண்டவரை கர்த்தாவே ஜபிக்கிற கர்த்தாவே அந்த காரியங்களை கர்த்தாவை நீர்த்தாமே அதிகப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாம் மட்டும் மையப்பட்டும் எல்லோரும் தனித்தனியாக ஆண்டவரே அவர்களுடைய கர்த்தாவே கொடுக்கப்பட்ட அந்த ஜீவிய பாதையிலே ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு கூட தனித்தனியாக நடக்க பழகிக்கொள்வார்களாக. உம்முடைய நாம் மட்டும் மையப்பட்டும் இந்த ஆராதனையை கர்த்தா தூக்கு முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய பிரசனத்துக்குள்ளாக வைத்திருந்த கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்த உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன்.